வாங்க கௌரி சமையல் அறையில இன்னைக்கு உருளைக்கிழங்கு கிரேவி கொஞ்சம் காரசாரமாக கறி மசாலா போட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரொட்டி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். ஏதாவது வெஜ் பிரியாணி புலவு மஷ்ரூம் பிரியாணி அதுக்கெலாம் கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு குழம்புக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பளவு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி இதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிளெயின் கொத்தமல்லி தூள் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் கரம் மசாலா வேற கறி மசாலா வேற இது ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இந்த கறி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பொடின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பொடியோட ரெசிபீஸும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு அரைக்கிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கையளவு பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு பொட்டுக்கல்ல தேங்காயில் போட்டு அரைச்சோம்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். கம்மியாக போட்டால் போதும் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதை ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். குழம்புலாம் இரும்பு வடை சட்டியில் வச்சா கலர் கொஞ்சம் டார்க்காக பிளாக்கிஷாக கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினோடனே பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு அதிகமாக தேவைன்னா ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அது குழம்பு சேர்ந்து கொடுக்குறது தான் வரும். அதில் ஒன்றும் காரம் இருக்காது பிளெயின் கொத்தமல்லி தூளுனால. இந்த பொடியை ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு கிளாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா ரெண்டு நிமிஷம் பச்சை வாசம் போக கொதித்தோடனே மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வேக வச்சு தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் போட்டுக்கொள்ளையும் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றும்போது கெட்டிப்படும் குழம்பு. கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பச்சை வாசம் போக ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் பச்சை வாசம் போக நல்லா கொதிச்சிருச்சு. கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு மசாலா வாசத்தோட காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.